சார். என்னடி இப்படி பாக்குற? என் கண்ணே பற்றும் போல இருக்குடி. இன்னைக்கு திரு அப்படியே சொக்கி விழ போறாரு. ஊசு மாதிரி பேசாத. இத்தனை அலங்காரமும் எதுக்கு? 10 நிமிஷத்துல கலக்கிறதுக்கு தானே. சினிமா பார்த்து நீ ரொம்ப கெட்டு போயிட்ட. சரி, நான் போய் பால் சொம்ப எடுத்துட்டு வரேன். இந்த வெல்க்ரோ மட்டும் வரலன்னு வச்சுங்களா, என்னால வேஷ்டி கட்டி நிக்கவே முடியாது. சூப்பரா இருக்கு தம்பி, இரு பெர்ஃப்யூம் அடிச்சு விடுறேன். இது எங்க வந்தது? கடைக்கு போய் வர வழியில வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன். ஜம்மன் இருக்கு. என்ன ரெடி ஆயிட்டீங்களா மாப்பிள்ள? ஆ ரெடி, வாங்க போலாம். வாங்க. சரி உள்ள போ தம்பி. சரி மாமா. ஆனந்தி. ஆ என்ன, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? பார்த்து பக்குவமா நடந்துக்கோ. ஐயா, நீ பெரிய கிழவி, நீ சொன்னபடி நான் நடந்துக்கணுமா? என்ன இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் உனக்கு சீனியர், அதுபடி கேட்டு நடக்க வேண்டியது உன்னோட கடமை. சரி, ஓகே. ஹாப்பி மேரிட் லைஃப், என்ஜாய். போலாமா? போலாங்க, வரேன். ஏதாவது தேவனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா தம்பி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பாத்து போங்க. சரி வரேன். வாங்க. ஒரு கனவு மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க. எனக்கும் அப்படிதான் இருக்க ஆனந்தி. இனி எந்த பயமும் கிடையாது, பதட்டமும் வேணாம். நீ சபதம் போட்ட, ஜெயிச்சிட்ட ஆனந்தி. இல்ல திரு, உங்க அப்பா இந்த ஊர்ல எவ்வளவு பெரிய ஆளு. இந்த ஊர்ல அவர் பேரை கேட்டாலே அத்தனை பேரும் நடுங்குவாங்க இல்லையா? அவர்கிட்ட சபதம் போட்டு ஜெயிச்சிருக்கேன். இதை நான் ஜெயிச்சேன் சாதிச்சேன்னு கூட சொல்ல முடியாது. நம்ம காதல் மேல இருக்கிற நம்பிக்கையில சபதம் போட்டேன். நிறைய நல்ல மனசுக்காரங்க உதவி பண்ணி நம்மளை ஜெயிக்க வச்சிருக்காங்க, அப்படிதான் சொல்ல முடியும். இந்த நேர்மையும் பெருந்தன்மையும் தான்
உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நீ உண்மையா இருக்க, அசலா இருக்க, இது போதும் எனக்கு. எனக்குள்ள இருக்கிற பதட்டமும் எக்ஸைட்மெண்ட்டும் உங்களுக்கு இல்லையா தெரியும். இல்லாம நீ வெளியே காட்டிக்கிற, நான் காட்டிக்கிறது இல்லை, அவ்வளோதான். அப்பா தான் எனக்கு எல்லாம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எதிர்த்து உன் கழுத்தில் தாலி கட்டி அவரை ஜெயிலுக்கும் அனுப்பிட்டு இப்போ நான் அவன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். எனக்கே அது கனவு மாதிரி தான் இருக்கு. வருத்தமாக இருக்கா தெரு? சாச்சா, தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, என் நானாக இருந்தாலும் சரி, அதுதான் என்னோடய பாலிசி. ஆனால் ஒன்று, இவ்வளோ வருஷமாக என்னோடய வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக மெதுவாக தான் போயிட்டுருந்தது. ஒன்று, நான் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் ஒவ்வொரு நாளும் போனதே தெரியல. அதிரி புதிரியா என்னமோ ஆக்ஷன் சினிமா மாதிரி போயிட்டுருக்கு. எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரு. உங்கள் அப்பாவை துப்பாக்கி தூக்க வச்சதை நான் தானே, அவரை ஜெயிலுக்கு அனுப்பினதும் நான் தானே. சாச்சா, நீ வேற. ஒரு நல்ல மனுஷனுக்கு இப்படி நடந்திருந்ததுன்னா நம்ம ஃபீல் பண்ணலாம். எங்கள் அப்பாவோட லட்சணம் தான் ஊருக்கே தெரிஞ்சு போச்சே, அதை பற்றிலாம் இப்போ நம்ம ஃபீல் பண்ண வேணாம். சரி, உங்கள் அப்பாவை பற்றி உங்ககிட்ட முழுசாக சொல்லணும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பல்ல, என்ன அது? இப்போ சொல்லு. இது நம்ம சந்தோஷமா பேசிட்டு இருக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் அவரை பத்தி பேசி எதுக்காக மூடி கெடுத்துக்கணும்? நல்ல விஷயம் ஏதாவது பேசலாமே இப்போ. கரெக்ட், அதானே? சரி, உன்னை பத்தி என்கிட்ட நீ சொன்னதே இல்லை. எந்த ஸ்கூல்ல படிச்ச, அதெல்லாம் என்கிட்ட சொல்ல. சரி, நடத்தி வச்சாங்க. கல்யாணத்துக்கு வாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். என் கூட சண்டையா இருந்தாலும் நீங்க கூட வந்தீங்கல்ல. ஆமா, ஆனந்தி வேற போன்ல வர சொல்லி சொன்னாங்கல்ல, அதான் வந்தேன். நீங்க வந்து எல்லா ஏற்பாட்டையும் பண்ணீங்க. அப்ப அந்த ரவுடி உங்க கழுத்துல அருவாள் வச்சதுனாலதானே அத்தை இதுக்குள்ளேயே இன்வால்வ் ஆனாங்க? அப்ப நீங்க தானே எல்லாத்துக்கும் மூல காரணம். அதனவோ சரிதான். என் மேல எவ்வளவு கோபம் இருந்தாலும் அத மனசுல வச்சுக்காம எவ்வளவு உதவி பண்ணீங்க. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு கூடவே இருந்து இன்னைக்கு அவங்க சாந்தி முகூர்த்தம் ஏற்பாடு வரைக்கும் எல்லாத்தையும் நடத்தி வச்சுட்டு தானே வந்திருக்கீங்க. அப்படி பார்த்தா நான் தான் உனக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கா? ஏ, உன் பேச்சை கேட்டு கல்யாணத்துக்கு வந்ததுனால தானே சித்தின்ற உறவு எனக்கு கிடைச்சது. ஆமால, சின்ன வயசுல இருந்து எனக்கு நெருங்கின சொந்தம்னு யாரும் இல்லை. இப்போதான் சித்தின்ற உறவு கிடைச்சிருக்கு. அம்மாவும் சித்தியும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அதுக்கு நான் தானே உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். போதும், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இந்த நன்றி எதுக்கு? சரி, உட்காரு, டைட்டா பிடிச்சுக்க. சொதப்பிருச்சே, அம்மாக்கு எப்படி மயக்க மருந்து கொடுக்கறது? உண்மை புரியலையே.
என்ன தூக்கம் வரலையா? அத பத்தி உனக்கு என்ன? எனக்கும் தான் தூக்கம் வரல. இது சந்தோஷத்துல வர எக்ஸைட்மெண்ட். இப்பதான் கண்மணிக்கு போன் பண்ணி பேசினேன். திருவியும் ஆனந்தியும் சாந்தி முகூர்த்தத்துக்கு ரூம்குள்ள அனுப்பிட்டு இப்பதான் உங்க கிளம்பினாங்களாம். அதுக்குள்ளையா? 9:30 மேல தானே சொன்ன? நீ சின்ன பொண்ணு, உனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. என்னோட சந்தோஷத்துக்கு பால் பாயசம் செஞ்சிருக்கேன், நீ சாப்பிடறியா? உனக்கும் சேர்த்துதான் கொண்டு வந்திருக்கேன். சரி குடிக்கிற, அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரியா? தண்ணிய குடிச்சிட்டு இது குடிக்க போறியா? நீ தண்ணி கொண்டு வர போறியா இல்லையா? சரி இரு, கொண்டு வரேன். எதுவா இருந்தா என்ன, ரெண்டுமே பாயசம் தானே? என்னடி உனக்கு பாயசம் பிடிக்கும்ல, ஏன் எடுத்துக்கல? அண்ணு, நீ சின்ன பொண்ணு, உங்க அப்பாவை உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால அவரை கண்ணை மூடிக்கிட்டு நீ நம்புற. அவர்கிட்ட இருந்து உனக்கு இந்த பணக்கார திமிரு, கோவம் இதெல்லாம் வந்திருக்கு. ஆனாலும் நீ என் வயித்துல பிறந்தவடி, அந்த நல்ல குணம் கெட்டு போயிடக்கூடாது. உங்க அப்பாவோட குணம் உங்ககிட்ட இருந்தா அது பெரிய தப்புடி. எனக்கு கொஞ்சம் சூடா இருக்கு, சாப்பிடுற. சூடா சாப்பிட்டாதாமா டேஸ்ட் நல்லா இருக்கும். என் பொண்ணு நீ, அடிப்படையில நீ ரொம்ப நல்லவ. எதுக்கு இந்த பணக்கார திமிரு? இந்த பணம் செல்வாக்கெல்லாம் நிரந்தரம் கிடையாது. பணம் எப்ப வேணாலும் வரும், எப்ப வேணாலும் போகும். எப்பவுமே நல்ல பேரு தான் நிரந்தரமா இருக்கும். பார்க்கலாம் பார்க்கலாம். எதையும் நம்பாத. இந்த பணம் காலா காலத்துக்கும் கூடவே இருக்கும்னு நினைக்காத. நல்ல படி, உன்னோட அறிவை வச்சு ஏதாவது வேலைக்கு போ, சம்பாதி, சொந்த காலில் நில்லு. அதுதாம்மா உனக்கு நல்லது. உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் நிரந்தரமே கிடையாது. இது அவருக்கே சொந்தம் கிடையாது, எப்ப வேணாலும் கையை விட்டு போயிடும். நீ சாப்பிடுமா? நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன். இன்னுமா உன் பாய் சாரல? எனக்கு நல்லா ஆறணும், அதான் வெயிட் பண்றேன். அம்மாவால இவ்வளவுதான் அட்வைஸ் பண்ண முடியும். எல்லாத்தையும் கேட்டுட்டு நாளைக்கு புது அனுவா நீ மாறினா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கப்பையும் உன்னோட கப்பையும் சேர்த்து கழுவி வச்சிரு, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். மாதிரி கிளாஸை மாத்தி எடுப்பேன்னு தான் ரெண்டுத்திலயுமே மயக்க மருந்து மிக்ஸ் பண்ண, அதனாலதான் எனக்கு கொடுத்த பாயசத்தை நான் குடிக்கவே இல்லை. அம்மா, 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 வாட்ச்மேன், வாட்ச்மேன். ரொம்ப லக்கி ஆனந்தி, பசங்க எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும், அவங்க அவங்க அம்மா மாதிரி ஒரு வைஃப் அமையணும்னு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ அப்படி எங்க அம்மா தான் தெரியுமா? தேங்க்ஸ் திரு. நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஆனந்தி. எங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? அவங்க அளவுக்கு நீயும் நல்ல பொண்ணா இருக்க. சொல்ல போனா
அவங்களை விட தைரியமும் போராட்ட குணமும் உனக்கு அதிகம். அதனால தான் சொல்றேன், ஐம் வெரி லக்கி. பொதுவாக பொண்ணுங்களுக்கும் அப்பா மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு தான் ஆசையாக இருக்கும். எங்கள் அப்பா கூட அம்மா இறந்ததுக்கு அப்புறம் தான் குடிக்க ஆரம்பித்தார். அதனால் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதனால தான் நான் படிப்பை பாதிலையும் நிறுத்திட்டு வேலைக்கு போக ஆரம்பித்தேன். இப்போ தான் தெரிஞ்சிருக்காரு என்னோடய ஆசையெல்லாம் புருஷன் ஒருத்தர் வந்தால் அவர் குடிக்காமல் இருக்கணும். ஹே, நான் குடிக்க மாட்டேன் டியர், ஸ்மோக் கூட பண்ண மாட்டேன். போதும், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? மணி 10 அர்த்தம். குருக ஒருத்தர் இருக்காரு, கரெக்டா 10 மணிக்கு நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போவாரு. அட, மணி 10 ஆச்சா? ஏதோ 9 to 10 நல்ல நேரம்னு சொன்னாங்க. அதனால என்ன? அதான் நல்ல நேரத்துல நம்மள உள்ள அனுப்பி வச்சிட்டாங்களே. என்ன மேடம், வெக்கம்லாம் வருது? இப்பவே வேணுமா? எனக்கு டயர்டா இருக்கு, எனக்கு தூங்கிடலாமான்னு பாக்குறேன். நோ ப்ராப்ளம், நீ டயர்டு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளவு நேரம் பேசி உன்னை கொண்டு இருக்க மாட்டேன். சரி, நீ படுங்கனால தானே. வெயிட், இன்னொரு பில்லோ. ஓகே. ஓகே, நீ படுத்துக்கிறியா? கரெக்ட். இந்த பூலாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், நான் கிளியர் பண்ணிடுறேன். ஹேய், என்ன அப்படி பார்க்குற? உண்மையிலேயே மங்குனியா இல்லை மங்குனி மாதிரி நடிக்கிறியா? இப்போ என்ன சொல்கிற நீ? தெருடான்னு கூப்பிடுறேன், ஆனால் லூஸாக இருக்கார் பாரு. லூஸ், லூஸ். என்ன சொன்னேன்? லூஸ்ன்னு சொன்னேன். பொம்பளைங்கன்னா அப்படிதான், அது வேணா இப்ப வேணா அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் கெஞ்சி கொஞ்சி சரின்னு சொல்ல வைக்கணும். ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே படுக்க வச்சு தாலாட்டி தூங்க வச்சிருவீங்க போல இருக்கு. அட திருடி, எல்லாம் திருவிழா தானா உன்ன? பொண்ணுங்க மேல மரியாதையா இருக்கிறதுனால தான் உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா. தெரியடா, ஹலோ, யாருங்க? அங்கிள், அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்கு, நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன். உடனே அவங்கிட்ட பேசின கொஞ்சம் போன் கொடுங்களேன், அவன் நம்பர் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எந்த அம்மா யார்கிட்ட கொடுக்கணும்? நீ முதல்ல யாருன்னு சொல்லுமா? ஐயோ, நான் அனு பேசுறேன், திருவோட தங்கச்சி பேசுறேன். என்னமா சொல்ற? அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் நினைக்கிறேன் அங்கிள், மயங்கி விழுந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன், கூட யாருமே இல்ல. அப்பாவும் ஜெயில இருக்காரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே திருக்கிட்ட பேசணும் அங்கிள், அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, இருமா இருமா, பதறாதமா, பொறுமையாயிரு. எப்படிமா, எப்ப ஆச்சு? ஏமா, இங்கிருந்து போகையில கூட நல்லா சந்தோஷமா தானே பேசிட்டு போனாங்க. ஐயோ, அந்த சந்தோஷம் தான் இப்போ அவங்களுக்கு எதிராக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க, அதனால தான் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். முதல்ல அவங்ககிட்ட ஃபோனு கொடுங்க அங்கிள். இருமா இருமா, இதை தரமா. என்னப்பா பா? யாரு? ஒன்றும் இல்லை, நான் தான் மாப்பிள. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உங்கள் தங்கச்சி அனு ஃபோன் பண்ணுது, அர்ஜெண்டாக உங்கள்கிட்ட பேசணுமா, கொஞ்சம் வெளியில் வாங்க. அம்மாவுக்கா கொடுங்க. அனு, அம்மாவுக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல தெரு, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாங்க, சாப்பிட கூட இல்ல, வெறும் பாயசம் மட்டும்தான் குடிச்சாங்க. கொஞ்ச நேரத்துலயே மயங்கி விழுந்துட்டாங்க. பயமா இருக்குடா, ஏதோ சிவியர் அட்டாக் மாதிரி தோணுது. ஆம்புலன்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கேன், நீ உடனே கொஞ்சம் சீக்கிரம் வரியா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சரி, நீ பதறாத, ஆம்புலன்ஸ் டிரைவரை குவிக்கா போக சொல்லு,
அம்மா அவன் இமிடியேட்டா ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு எந்த ஹாஸ்பிடல்ல மெசேஜ் பண்ணு. கவலைப்படாத, அம்மா குண்ணா ஆகாது. சரி சீக்கிரம் வா. என்னங்க ஆச்சு? அம்மா கதை உடம்பு சரியில்லையா? உடனே கிளம்பலாம் ஆனந்தி. மாப்பிள, நானும் வரேன் மாப்பிள. இல்லை மாமா, அங்கே போய் என்ன சிச்சுவேஷன் பார்த்து நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அப்போ நீங்கள் வந்தால் போதும். சரியா? சரி.